Hello friends, welcome to YoYo Food This Time. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டிஷ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அதுல இன்னைக்கு நம்ம புளி சாதம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதும் கூட. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ புளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன், நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த புளி சாதத்துக்கு இந்த பவுடர் தான் ரொம்ப முக்கியம். அதை ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் முள்ளு மல்லி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் மூணு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணும் போதே நல்லா ஸ்மெல் கொடுக்கும். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு, பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரியட்டும். நெக்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மூணு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நல்லா ரோஸ்ட் பண்ணிருக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த புளி தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. லாஸ்ட்டில் பெருங்காயத்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ண புளி சாதம் இது ரெசிபி ரெடி. இப்போ நல்லா சுட சுட சாதத்தில் இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றினாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த புளி சாறு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண புளி சாதம் ரெடி. இது நீங்கள் ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கு, இல்லை வீட்டில் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறேன்.